ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. இதுவரைக்கும் நம்ம சுமா கிரிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே பட்டாசு வெடிச்சு இனிப்பு சாப்பிட்டு தீபாவளியை நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இனி நம்ம தீபாவளி முடிஞ்சு என்ன ஃபெஸ்டிவல் வரும் அப்படின்னு கேட்டிருந்தோம். நீங்களும் நிறைய நிறைய சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம கிருஷ்ணா ஃபேமிலி ரிலேட்டடாக வரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி தான். இந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி தான் வைகுண்ட ஏகாதசி. அதுக்கப்புறம் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதுதான் கார்த்திகை தீபம். அதுவும் இந்த நவம்பர் மாதம் 29ஆம் தேதி வருகின்றது. இனி இன்னைக்கு வீடியோவில் உள்ள குவஸ்டினா வீடியோ எண்ணில் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே கண்ணனுடைய கீதையும் தெரிந்து கொள்வோம். தீபாவளி அன்று நாமும் கண்ணனின் கீதையை கேட்டு பயன்பெறுவோம். இந்த உலகில் மனிதர்கள் தனக்கு துன்பமாக எதையாவது பார்த்துவிட்டால் அதற்கு பழி சொல்ல பிற மனிதர்களையே காரணம் காட்டுவர். அவனால் தான் இப்படி நேர்ந்தது, அவளால் தான் இப்படி நேர்ந்தது என்று கூறுவர். உண்மையில் இதற்கு காரணம் வேறு ஒருவர் அல்ல, உங்களில் உள்ள குணங்கள் தான் இதற்கு காரணம். உங்கள் குணத்தால் தான் அனைத்தும் விளைகின்றது. அப்பேற்பட்ட அந்த மூன்று குணங்களான சத்வம் ரஜஸ் தமஸ் பற்றியும் அறிந்து கொள்வோம். இந்த மூன்றையும் பற்றி அறிந்து கொள்ளும் போது நீங்கள் எந்த குணத்தில் இருக்கின்றீர் என்று அறிந்து கொள்ள முடியும். தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகமனாமயம் சுக சங்கேன பத்னாதி ஞான சங்கேன சானக. பாவமற்றவனே, சத்வகுணம் பரிசுத்த தன்மையால் ஒளி பொருந்தியது, துன்பம் விளைவிக்காதது. இது சுகத்திலும் ஞானத்திலும் பற்றை உண்டு பண்ணி பந்தப்படுத்தும் என்று பகவான் கூறுகின்றார். இந்த சத்வகுணத்தை நாம் கண்ணாடியோடு ஒப்பிடலாம். அழுக்குப்படியாத கண்ணாடி மூலம் வெளிச்சத்தை நன்கு பார்க்கலாம். சத்வகுணமும் அப்படியே ஆத்ம பிரகாசத்தை விளக்க வல்லது. அதன் வழியாக அனைத்தையும் பார்த்தறிந்து ஞானமாகின்றது. இனி அந்த ஞானத்தால் வெளியில் உள்ள பொருட்களை பார்த்தால் அவைகள் தரும் இன்பத்தில் நமக்கு நாட்டம் தோன்றும். இதைவிட இன்னும் இன்பம் தருபவற்றை எப்படி அறிவது என்று மனம் எண்ணும். அதன் மூலம் ஞானப்பற்றும் அதிகரிக்கின்றது. சத்வகுணம் அதிகமாக உள்ள ஒருவன் இன்பத்தை பெறுவதிலேயே மனதை திருப்பிவிட்டால் அவனுக்கு சுகப்பற்று ஞானப்பற்றும் தோன்றும். இந்த பற்றை எப்படி விடுவது? இந்த சத்வகுணம்தான் மற்ற குணங்களை விட அதிக பற்றை ஏற்படுத்தும். ஏனென்றால் தான் அனைத்தையும் உணர்ந்ததாக ஞானத்தை பெற்றவனாக நினைத்து செயலாற்றுவான். ஆனால் அவன் அவனை அறியாமலேயே இன்பத்தை தரும் சுகபோகத்தில் பற்று வைப்பான். இந்த சத்வகுணம் ஆத்ம இன்பத்திற்கு சமமான இன்பத்தையும் தரும், நுண்ணறிவையும் வளர்க்கும். சுகமும் அறிவும் கிடைத்தால் ஒரு மனிதன் அடுத்த நிலைக்கு செல்ல விரும்ப மாட்டான். இதைதான் இந்த சத்வகுணம் செய்யும். இனி ரஜோகுணம் பற்றியும் அறிவோம். ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணா சங்க சமுத்பவம் தந்தி பத்னாதி கௌந்தேய கர்ம சங்கேன தேகினம். குந்தி மைந்தனே, ரஜோகுணத்தை ஆசை வடிவுடையது என்றும் வேட்கையையும் பற்றையும் உண்டு பண்ணுவது என்றும் அறிக, அது கர்ம பற்றால் ஆன்மாவை கட்டுகிறது என்று பகவான் கூறுகின்றார். இந்த ரஜோகுணமோ ஆசை வடிவெடுத்து முடிவில்லாத பற்றை ஏற்படுத்துகின்றது. ஏதாவது ஒன்றை எப்போதும் அடைய வேண்டும் என்பதையே விரும்புவான் ரஜோகுணத்திற்கு ஆட்பட்டவன். தான் பெற்ற ஒரு பொருளை பிரியக்கூடாது என்ற மனப்பான்மை இதில் தோன்றும். பொருள் என்று மட்டுமல்ல, நம்மை சுற்றியிருக்கும் உறவுகளை விட்டு பிரியக்கூடாது என்ற மனப்பான்மை இதில் தோன்றும். இந்த ரஜோகுணம் நம்மில் வினைப்பற்றையே மீண்டும் மீண்டும் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆத்மா எந்த கர்மமும் செய்யாதது, ஆனால் அந்த ஆத்மாதான் செயல் செய்வதாகவே நினைத்து கொள்வான். இந்த ரஜோகுணம் இருக்கும் வரை செய்யும் செயலில் பற்றும், தாண்டான் அனைத்தை செய்கின்றேன் என்ற எண்ணமும் இருக்கும். இந்த ரஜோகுணம் சத்வகுணமே இப்படி இருக்கின்றது. இனி தமோகுணம் எப்படிப்பட்டதோ அதையும் அறிவோம். தமஸ்த்வஜ்ஞானஜம் வித்தி மோகனம் சர்வதேகினாம் பிரமாதாலஸ்ய நித்ராபிஸ் தந்தி பத்னாதி பாரத. பாரதா, தமோகுணமோ அஞ்ஞானத்திலிருந்து தோன்றுவதென்றும் உயிர்களை எல்லாம் மயக்குவது என்றும் அறிக, அது மரப்பு சோம்பல் தூக்கம் இவற்றால் கட்டுகிறது என்று தமோகுணம் பற்றி பகவான் கூறுகின்றார். ஞானமே இல்லாத அஞ்ஞானத்திலிருந்துதான் தமோகுணம் வருகின்றது. இது நம் விவேகத்தை மறைத்துவிடும். சத்வகுணத்தை கெடுப்பது ரஜோகுணம், தமோகுணமோ சத்வம் மற்றும் ரஜோகுணம் இரண்டையும் கெடுத்து விடுகின்றது. இந்த தமோகுணத்தால் அறிவற்று உணர்ச்சியற்று ஒரு ஜடம் போல் மாறிவிடுவான். சோம்பேறித்தனமே இந்த தமோகுணத்தில். சோம்பலாக இருக்க இருக்க நன்றாகத்தான் இருக்கும். சோம்பல் முடிந்து எழுந்தால் மீண்டும் உடல் வலிக்கும், நோய்வாய்ப்பட்டது போல் தோன்றும்.
அதனால் இந்த சோம்பலை விட்டு சுறுசுறுப்பாக செயலாற்ற வேண்டும். ஒன்றின் மீது பற்றும் கொள்ள வேண்டாம். ஞானம் பெற்றுவிட்டேன் என்று சுகத்தையும் அனுபவிக்க வேண்டாம். என் கண்ணனே என்னை செயலாற்ற வைக்கின்றான் என்று குணதோஷங்களுக்கு ஆட்படாமல் செயலாற்றுங்கள். அப்போதுதான் எதிலும் பற்று வைக்காமல் இருக்க முடியும். இதை உணர்ந்து செயலாற்றுங்கள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இந்த மூன்று வகை குணவகையினருள் நீங்கள் எந்த குணவகையாக இப்போது இருக்கின்றீர்கள் என்று எளிதாகவே அறிந்து கொள்ளலாம். உங்கள் மனசிந்தனையில் எப்படி தோன்றுகிறதோ அப்படியே நீங்கள். இதை விட்டு நீங்கள் வெளிவர கண்ணனையே சரணடையுங்கள். எனில் நாம் இந்த குணப்பற்றிலிருந்து விடுபடுவோம். இந்த கான்செப்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இனி இன்னைக்கு வீடியோல உள்ள க்வெஸ்சன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். நம் கண்ணனுக்கு நண்பர்கள் அதிகம். நீங்கள் அனைவரும் கண்ணனுக்கு நண்பனே. இனி துவாரகையில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பர் இருந்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுவதற்கு முன்பாக ஸ்ரீ கிருஷ்ணரின் மனதில் உள்ளதை அவர் அறிந்து விடுவார். அப்படி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் நெருக்கமான நண்பன் யார்? இதுதான் இன்னைக்கான க்வெஸ்சன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஆன்சர் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம் தினம் கிருஷ்ணனின் கீதை அறிவோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.